வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரோனா நிவாரண நிதி நாலாயிரம் மற்றும் பதினாலு வகையான மளிகைப் பொருட்கள் கொண்டக்கடலை குறித்து வெளியான முக்கிய செய்தி என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் ரேஷன் அட்டைதாரர்கள் பெற்றுக்கொள்ளாமல் விட்ட கொரோனா நிவாரண தொகை மற்றும் பதினாலு வகையான மளிகைப் பொருட்கள் மற்றும் கொண்ட கடலை மீதான போன்றவற்றை திரும்ப பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ரேஷன் கடைக்காரர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் பெரும்பாலான ரேஷன் கடைகளில் கொரோனா நிவாரணத் தொகையாக வழங்கப்பட்ட நாலாயிரம் ரூபாய் கார்டுதாரர்களுக்கு வழங்கப்படாமல் உள்ளது கொரோனா நிவாரணப் பொருளாக அரசு சார்பில் வழங்கப்பட்ட பதினாலு வகையான மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பும் மீதமாகி உள்ளது இது தவிர மத்திய அரசு வழங்கிய கொண்டக்கடலை பெரும்பாலான கடைகளில் மீதமாகிவிட்டது இவற்றை ரேஷன் கடைகளில் பாதுகாக்க முடியவில்லை எலிகள் அந்த பொருட்களை பதம் பார்த்து விடுகின்றன அதனால் பொருட்களை விரைவாக திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் இதற்கான தொகையை தங்கள் தலையில் கட்டும் வழக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று பணியாளர்கள் எதிர்பார்க்கின்றனர் இது குறித்து தமிழ்நாடு அரசு நியாய பணியாளர்கள் தலைவர் ராஜேந்திரன் அவர்கள் கூறுகையில் பொங்கல் பண்டிகையின் போது வழங்கப்பட்ட பொருட்கள் பல கடைகளில் நிலுவையில் வைக்கப்பட்டுள்ளன இது குறித் இது குறித்து தற்போது வரை அரசு எவ்வித அறிவிப்பையும் வெளியிடவில்லை அதனால் நியாய விலைக் கடைகளில் உள்ள நிவாரணத் தொகை அந்தந்த கூட்டுறவு நிறுவனங்களை பெற்றுக்கொள்ளவும் பதினாலு வகையான மளிகைப் பொருட்களின் நிலை குறித்தும் தகுந்த சுற்றறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் நன்றி நண்பர்களே வீடியோ படித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்